ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட் சைலன்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் டெரிஃபையிங்கான டாக்ஸ், அதாவது ரொம்பவே வந்து டேஞ்சரஸான டாக் பிரீட்ஸ் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிற டாக்ஸ் வந்து யாருமே வளர்த்துறாதீங்க, அதாவது பிகினர்ஸ் வந்து வளர்த்துறாதீங்க. எனக்கு ஏற்கனவே நாய் வளர்த்து இது இருக்குது, எனக்கு எக்ஸ்பர்ட்பா நான் நாய் வளர்க்குறதுல அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வளர்க்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ்பர்ட்டே வளர்க்குறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ் எதுவும் பண்ணாது, ஆனால் அந்த ஓனருக்கு சுற்றி இருக்கிறவங்கள டேமேஜ் பண்ணுறதுக்கு இல்லைனா வந்து அவங்களை கடிச்சு வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இது வளர்க்குறதுக்கே வந்து பயப்படுவாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா பல்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்துடாதீங்க. அப்புறம் வந்து நீங்களும் அப்புறம் உங்களை சுற்றி இருக்கவங்களும் பேண்டேஜ் சுற்றிட்டு உட்கார வேண்டியது தான். ஸோ வந்து பிகினராக இருக்கவங்க இந்த நாய்கள்லாம் வாங்காதீங்க. அதுக்கு பிறகு நார்மலாக வந்து ஃபேமிலி டாக்ஸ் வந்து வாங்கி வளர்த்துட்டு அப்புறமா வந்து இந்த மாதிரி டாக்ஸுக்கு வரலாம். சரி ஓகே, அந்த கண்ட்ரெலாம் விட்டு தருவோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து டாப் ஃபைவான டேஞ்சரஸான டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான், ஆல் அண்ட் ஆப்ஷன் அழைத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோ போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் நோட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாயுமே வந்து டேஞ்சரஸான நாய் கிடையாது, அதே நேரத்தில் டெரிஃபையிங்கான நாயும் கிடையாது. அது எப்போ வந்து டேஞ்சரஸான நாயாக மாறுதுன்னு நினைக்கிறீங்க, எப்போ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அந்த நாயை வந்து நம்ம வந்து ரொம்பவே மட்டம் தட்டுறோம், இல்லை அந்த நாயை வந்து ரொம்பவே வந்து துன்புறுத்தும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு அதெல்லாம் தாங்க முடியாமல் அதோடய டெம்பர் வெடித்து ரொம்பவே வந்து இதுவாகி மற்றவங்களை அட்டாக் பண்ணுறதா இருக்குது. சில பேர்லாம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்காமல் வச்சுருக்கிறதுனால, சோசியலைசேஷன் இல்லாததுனால அந்த நாய்கள்லாம் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள வந்து இந்த மாதிரி வந்து கடிக்கும், இந்த மாதிரி வந்து அது ஏன்னா தெரியாது, சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக வளர்க்காததுனால. அதே நேரத்தில் அந்த நாயை வந்து சில ஓனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துன்புறுத்துவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அது கோவத்தை வந்து இந்த மாதிரி வந்து அக்ரெசிவாக வந்து காமிக்கும். ஸோ எந்த நாயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த நாயும் வந்து மனுஷங்களுக்கு சரி எல்லா உயிரினங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நல்ல நாய் தான். அது எப்போ மாறுது இந்த மாதிரி வந்து டெம்பர் வெடித்து, எப்போ வந்து அக்ரெசிவாக மாறுதுன்னு பார்த்திங்கன்னா, எப்போ வந்து நம்ம அந்த நாய்களை வந்து மதிக்காமல் இந்த மாதிரி வந்து ஒழுங்காக சாப்பாடு போடாமல் அதே நேரத்தில் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாததுனால தான் இந்த மாதிரி வந்து நாய்கள் வந்து அக்ரெசிவ்னஸ்ஸை இப்படி காமிக்குது. ஸோ வந்து இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ண நாய்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து வாங்க பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஃப்த்து பிளேஸில் எந்த நாய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ். இந்த பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நம்ம ஏர்லி ஸ்டேஜில் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ் ப்ரீட் வந்து எதுக்கு உருவாக்குனாங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து காட்டில் வந்து ஹண்டிங் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஜாஸோட பவர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல் ஜாஸ் இருக்கும். அதே நேரத்தில் இதோட மசில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டாக் ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டாக் ஃபைட்லாம் வந்து இந்த டாகை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த நாய் வந்து தயவு செஞ்சது ஃபேமிலியில் வளர்த்துறவே வளர்த்துறாதீங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய்க்கு என்ன வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தாலும் சரி, ப்ராப்பராக சோசியலைஸ் கொடுத்தாலும் சரி, இந்த நாய் வந்து எப்போ வந்து எப்போ மாறினே தெரியாது. ஒரு ஒரு நேரத்தில் வந்து அது ஒரு ஒரு விதமாக இருக்கும், அன்னியன் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த நாய் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த குழந்தைங்க வச்சுருக்க வீட்டிலலாம் தயவு செஞ்சு இந்த பாக்ஸில் வளர்த்துறே வளர்த்துறாதீங்க. ஏன் சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஓனர் வந்து அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டாலும் சரி, அந்த வீடை வந்து நல்லா பார்த்துக்கும், அந்த குழந்தையும் பார்த்துக்கும் அந்த பாக்ஸர். ஆனால் அந்த குழந்தை வந்து அழுது இந்த நாயை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைய வந்து இந்த நாயை வந்து பாரபட்சம் இல்லாமல் வந்து கொலை பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து இந்த பாக்ஸஸ் நாயெலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி வந்து ஃபேமிலியில் இருக்கிறாங்க, குழந்தைங்க சின்ன பசங்களாக இருக்காங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த பாக்ஸர் ப்ரீடை வளர்த்துறாதீங்க. என்ன தான் சோஷியலைசேஷன் ட்ரைனிங் இருந்தால் கூட ஒரு நேரத்தில் வந்து இந்த பாக்ஸஸ் வந்து நம்மளுக்கே கூட யமனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை சும்மா அடித்தாலோ சரி, அதுக்கு டெம்பர் வெடித்து நம்ம மேலேயே அது அக்ரெசிவ் காமிச்சு அப்புறம் பின்னாடி துரத்த துரத்த கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து பிகினர்ஸ் வந்து இந்த நாயை வளர்த்துறாதீங்க. உல் ஃபைப்ரேட், இந்த உல் ஃபைப்ரேட் டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்கும் அப்புறம் வந்து நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு பெட் அனிமல் டாகுக்கும் வந்து கிராஸ் ஆகி வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த உல் ஃபைப்ரேட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸ் வந்து பொதுவாகவே எந்த ப்ரீடரும் வந்து வளர்க்குறதுக்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. சில ப்ரீடர்ஸ் வந்து இந்த டாக்ஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து ஷை தன்மையாக இருக்கும், ரொம்பவே வந்து எல்லாருக்கும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சில ப்ரீடர்ஸ், அதிகப்படியான ப்ரீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வளர்க்குறது பக்கத்தில் சாவை வச்சு வீட்டில் வளர்க்குறதுக்கு சமம்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா 1982லேருந்து 2014 வரைக்கும் சென்சஸ் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த நாய் பார்த்தீங்கன்னா 19 பேர்கிட்ட சாவடிச்சிருக்குன்னு ட்ரை பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் சாவே அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க.
இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நரிக்கும் அதே நேரத்தில் ஒரு நாய்க்கும் வந்து கிராஸ் பிரீட் ஆகி வரதுனால இது எப்போ வந்து எப்படி மாறும்னு சொல்லிட்டு அதாலேயே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது நம்ம அடிச்சடிச்சு சில நேரத்தில் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டு அது எப்போ வந்து உல்ஃப் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கோ அப்போ வந்து இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அது ஓனர்ஸே வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலியில் கூட இல்லை, நீங்கள் வந்து இந்த நாயை வந்து எந்த பர்பஸ்க்கும் வச்சிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட வாழ்நாளில் எப்போ வந்தால் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டாகை வந்து வளர்க்குறதுன்றது பக்கத்துலேயே வந்து டெட்டு அதாவது சாவை வந்து வச்சு வளர்க்குற மாதிரி. அதுக்கு நீ எல்லா உல்ஃப் ஹைப்ரிட் இந்த மாதிரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த உல்ஃப் ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுது. சில ஹைப்ரிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது அது வந்து பெருசாக அட்டாக் பண்ணலை, ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கிட்ட வந்து உல்ஃபோட குணங்கள்லாம் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நாய் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணிக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு வந்து பிகினராக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி இந்த நாயை வளர்க்குறதுன்றது ஒரு பேட் ஐடியா தான். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாபர் பின்ஷர். இதோட பேரே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபர் மேனு கேட்கலாம், ஏன்னா அது டாபர் மேன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷனு. ஸோ இந்த நாய் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்குனா அக்ரெசிவாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த நாய் ஏன் இந்த நல நான் வந்து அக்ரெசிவ் நாயாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாயோட பைட்டிங் பவர் தான், அதாவது இது வாய்க்குள்ளே இருக்கிற பிஎஸ்ஐ ப்ரெஷர் தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த நாயை வந்து அக்ரெசிவில் போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த நாய்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்கும் ஒரு சோஷியலைசிங் இருந்தால் தான் இந்த நாய் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார்டிங் நாயாக இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் இப்போ போலீஸ் இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி தேட போகிறது இந்த மாதிரி க்ரைம் எல்லாம் க்ராக் பண்ணுறதுக்காக இந்த நாயெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க ஜெர்மன் செஃபர்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து இப்போ போலீஸ்கிட்ட வந்து ஒரு கார்டிங் நாயாகவும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா போலீஸும் வந்து இந்த மாதிரி நாய்களை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நாய் ஏன் வந்து இப்போ போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த நாய்க்கு வந்து பிஎஸ்ஐ ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 305. இதனால் என்னடா ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதோட வாயிலுக்கு ப்ரெஷரை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், இப்போ ஒரு மனுஷனை வந்து கடிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போனை வந்து அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற போனை ரெண்டு துண்டாக கூட உடச்சிரும். இன்னும் வந்து உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா ஒரு டென்னிஸ் பால் தெரியுங்களா, டென்னிஸ் பால் எவ்வளோ டைட்டாக இருக்கும் அந்த பாலையே பார்த்தீங்கன்னா அரை செகண்டில் வந்து பஞ்சர் பண்ணிடும், அதாவது உடச்சி விட்றோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வாயில் வந்து ப்ரெஷர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ வந்து இது மனுஷனை கடித்தா உயிரோட கூட விடாது, இல்லை தப்பிச்சு வந்தாலும் உழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த டாப் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நாயை வந்து வந்துருச்சு. இந்த நாய் வந்து பிகினர் வளர்க்குறதுக்கு வந்து செட் ஆகாது, ஏன்னா வந்து பிகினர்ஸ் வந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாது, அப்படி கொடுக்கலனா உங்களுக்கே வந்து அது வந்து பெரிய யமனாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த நாய் வளர்த்திங்கன்னா அதாவது வாங்கினீங்கன்னா வளர்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங்கோ அதே நேரத்தில் சோஷியலைசனோ நீங்கள் கொடுத்தாகணும். அதுக்கப்புறமா என்ன நாய் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவுகேஷியன். ஐயோ இது பேரே நுழைய மாட்டேந்தே, கவுகேஷியன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட்னு போட்டிருக்கு, கொச கொசன் பேர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதில் உருவத்துலேயும் பார்த்தீங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா கொச கொசன்னு வளர்ந்து வச்சிருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ட சாட்டமாக நல்லா ஹைட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கொமேரியன் மாதிரி குட்டியாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கொமேரியனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்ட்ரா இது மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-100 கிலோ வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. மனுஷனை விட ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிட்டு. அப்புறம் இதோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 67 சென்டிமீட்டர்லேருந்து 70 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும்னு சொல்கிறாங்க, அதாவது மனுஷனோட பாதி ஹைட்டு கிட்ட வந்து வந்துரும்னு சொல்கிறாங்க. இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அக்ரெசிவ்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அதுவும் வந்து ஃபேமிலிக்கிட்ட ஓனர்ஸ்கிட்ட காமிக்காது, ஆனால் அந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஓனருக்கு யாராவது வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்கள தாவி வந்து முடித்து அங்கே வந்து ஸ்பாட்டில் சாவடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த நாய்க்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் அதே நேரத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். ஏன்னா இதோட வெயிட்டே நான் சொல்லியிருப்பேன், 100 கிலோ இருக்கும், ரொம்ப வேகமாக வர உருவத்துலேயும் பெருசாக இருக்கும். ஸோ வந்து இதை வாக்கிங் கூட்டு போகும்போது பார்த்து வந்து கூட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியல ப்ராப்பரான ட்ரைனிங்லாம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது உங்களை வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி ஆயிரும், அப்புறம் உங்களை தரத்தரம் இழுத்துட்டு போயிடும். ஸோ வந்து தயவு செஞ்சு வந்து இந்த நாயை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பரான உங்களை வந்து சரி பண்ணிக்கோங்க, ஃபிட்டாக்கிக்கோங்க அந்த நாயை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு. அதே நேரத்தில் இந்த நாயை வளர்க்கணும்னா ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து இந்த நாயை வாங்கி வளர்க்க முடியும். இந்த நாய் வாங்குறதுனா உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ரூம் வந்து தனியாக ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது உருவத்தை நான் முதலே சொல்லியிருப்பேன், அவ்வளோ பெருசாக இருக்கும், அக்ரெசிவ்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும், கோவத்தை காட்டிச்சுன்னா அந்தளவுக்கு காமிக்கும். அதே நேரத்தில் வீட்டில் யாராவது புதுசாக வந்தால் அவங்கள யாருன்னு தெரியாமல் அவங்களே வந்து கொன்று அடிக்கி சாவறதுக்கு சாவடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த நாயை வந்து ஃபேமிலியில் வளர்க்கலாம், ஆனால் வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் பண்ண தெரியும், நீங்கள் வந்து அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண தெரியும்னா இந்த நாயை வாங்கி நீங்கள் ஜாலியாக வந்து வளர்த்துக்கலாம். இந்த நாயை பொதுவாக வந்து இந்த ஃபார்மிங் ஏரியா அந்த மாதிரி ஏரியா வந்து பார்த்துக்கிறதுக்காகவும் இந்த நாயை வந்து வளர்ப்பாங்க.
முதல் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிட்புல்ஸ். அதாவது பிட்புல்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸ் ப்ரீடுன்னு சொல்லுவாங்க உலகத்திலே பார்த்தீங்கன்னா. இந்த அமெரிக்கன் பிட்புல்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான பிஎஸ் பவரும் இருக்குது, வாயில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு பிட்புல் பற்றி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராடு பார்த்தீங்கன்னா இதோட வாய்க்குள்ளே மாட்டிகிட்டு இருக்குது, அதாவது கடிச்சிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கட் ஆஃப் ஆர் மாதிரி அந்த நாய்கிட்டேருந்து அதை பிடுங்கவே முடியல. அதுக்கு அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் கீருக்கு நடுவில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டிச்சுன்னா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இதோட வாய்க்குள்ளே வந்து இது ஏதாவது வந்து கடிச்சு வச்சுக்கிச்சுன்னா அது இதோட வாயிலேருந்து நீக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட வாயில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எல்லா நாயை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து மோஸ்ட் பிஎஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்ற ஒரு பட்டமும் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்கு வந்து வழங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய் வந்து சிங்கிளாக இல்லை வந்து யாராக இருக்கீங்கன்னா அவங்க வந்து வளர்க்கலாம். அதுவும் இல்லாமல் கார்டிங்க்கு பண்ணணும், இல்லை கிணன்ஸில் ஏதாவது கார்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை விவசாய நிலத்தை வந்து பாதுகாக்கிற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இடத்த வந்து நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக வச்சுருக்கீங்கன்னா இந்த நாய் வந்து அது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். ஸ்டேஞ்சர்ஸ்லாம் வந்து தப்பிக்கவே முடியாது, கொல்லாமல் கூடாது. அந்த நாய் அவ்வளோ பவர்ஃபுல் இதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வாயில். அதுவும் இல்லாமல் அதில் மசில் ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பவராக இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாயை வந்து தயவு செஞ்சு வந்து ஃபேமிலியில் வளர்த்துறாதீங்க. அதுவும் சின்ன பசங்க இருக்கிற மாதிரி ஃபேமிலியில் வளர்த்துறே வளர்த்துறாதீங்க. எப்படி பாக்ஸர் வந்து இந்த சில்ட்ரன்ஸால் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த குழந்தை கத்தியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிட்புல் நாயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இது பண்ணாமல் அதை கடித்து கொதறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. 94% ஆஃப் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்புல் வந்து சாவு வரைக்கும் கூட்டு போயிருக்குன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. பிகினர்ஸ் வந்து நாயை வளர்த்துறாதீங்க, முக்கியமாக வந்து ஃபேமிலியில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த நாயை வாங்கிடாதீங்க. ஏன்னா வந்து இது அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி அட்டாக் பண்ணிடுச்சுன்னா இதோட வாயிலேருந்து மாட்டிக்கிட்டோம், இது வாயில் கவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாயிலேருந்து நம்ம கையோ இல்லை காலோ எதாவது மாட்டிக்கிச்சுன்னா அது எடுக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டம். நம்ம கொல்லாமல் விடாதுன்னே சொல்லலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அந்த நாயை வாங்காதீங்க. இந்த பிட்புல் நாயெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கத்துறை சண்டை போட்டே ஜெயிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த நாயாக இருந்தாலும் சரி சிங்கத்துறை சண்டை போட்டால் டப்புன்னு கேளுர். ஆனால் இந்த நாய் வந்து சிங்கத்துக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே நினச்சிக்கோங்க இந்த நாய்க்கு எவ்வளோ அக்ரெசிவ்னஸ் இருந்தால் சிங்கத்துறை சண்டை போட்டே வந்து ஜெயிச்சிருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாப் 5 டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை தவிர்த்தும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டாக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்து அந்த டாக்ஸ்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. ஆனால் டாப் 5 இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கே இடம் பார்த்துலன்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட இந்த 5 டாக்ஸ் பற்றி நான் போட்டிருக்கேன். இதோட அக்ரெசிவ்னஸ்ஸையும் அதே நேரத்தில் இதோட பவரையும் போட்டு நான் வந்து இந்த 5 பிளேஸையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இன்னைக்கு சொன்ன டாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா உங்களுக்கு எந்த டாக் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க, இந்த வீடியோ வந்து அவங்களும் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸும் உங்கள் ஃபோனை தேடி வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் அக்கௌண்ட் ஆல் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.